Hi hello welcome and welcome to Nothing to say இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் அஜய் தேவகன் லீட் ரோல் பண்ணி ஒரு வார் டிராமாவா ஹாட் ஸ்டாரில் ஆன பூஜ் தி பிரைட் ஆஃப் இந்தியா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் நைன்டீன் செவன்டி ஒனில் பூச்சின்ற ஒரு விமான படைத்தளத்தை பாகிஸ்தான் ஆர்மி தாக்குதல் நடத்திடுறாங்க அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பூஜ் படைத்தளத்தை கைப்பற்ற பாகிஸ்தான் இராணுவம் பெரிய படையோட வந்துட்டு இருக்கு பட் அந்த பூஜ் விமான படைத்தளத்துல இருந்த எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்டதுனால அந்த இடத்தை இந்தியாவால நெருங்க முடியல இந்த நிலை மேல பூஜோட ஹெட்டா இருக்க படத்தோட கதாநாயகன் அந்த இடத்தை எப்படி காப்பாத்துறாரு இதுக்காக எவ்வளவு இராணுவ வீரர்கள் தியாகம் பண்றாங்கன்றதா இந்த படத்தோட கதை இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாக்கலாம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் படத்தோட காட்சி அமைப்புகள் இந்த மாதிரியான வார் ட்ராமா படங்களுக்கு முக்கியமானது காட்சி அமைப்புகளும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தான் அப்போதும் நமக்கு கூஸ்பம்ஸ் ஏற்படுத்தி படத்தோட நம்மளை இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் என்னதான் படம் போர் அடிக்காம காட்சி அமைப்புகள் நேர்த்தியாக இருந்தாலும் அந்த கோஸ்பம்ஸ் மூமெண்ட் மிஸ் ஆகுதோன்னு தோணும்போது போது கிளைமேக்ஸ்ல அதை பூர்த்தி பண்ணிட்டாங்க அதுக்கு மியூசிக்கும் பெருசா உதவி பண்ணியிருக்கு அந்த ஃபீலை கொடுக்க சீன்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோ அதே அளவு மியூசிக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் இந்த படத்துல ஆக்கப்பட்ட கேரக்டர்ஸ்ன்னு எல்லா கேரக்டர்ஸும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழுத்தமாகவே எழுதியிருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசுல அந்த அளவுக்கு நிக்க காரணம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கூட ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க இதுல ஒருத்தரை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த படத்தோட நெகட்டிவ் எனக்கு பட்டது ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் இடங்கள்ல தோணுச்சு மற்றபடி மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களை கவர வாய்ப்பு இருக்கு தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் ஹாட்ஸ்ட் அவைலபிள் இருக்கு மறக்காம பாரு அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே கனெக்ட் வித் அஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கல்வி ஊத்துறதெல்லாம் கமெண்ட்ல ஊத்திருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல டிங் டிங்